Hi everyone, welcome to Samia Zone. நம்ம இப்ப பார்க்க போறது சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா பண்றதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். ஆக்சுவலா நம்ம வந்து சிக்கன் வந்து 2 பார்ட்ஸா நம்ம வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் மாரினேஷன், செகண்ட் பார்ட் வந்து பாயிலிங். ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு வந்து இப்ப என்ன தேவைன்னு பாப்போம். ஆக்சுவலா 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன். 1 kgன்றதுனால 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதல நம்ம வந்து பாதி ஃப்ரை பண்ணி அதை இது mix பண்ண போறோம். சோ அந்த பார்ட் இப்ப நம்ம பண்ண போறோம். கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். तो फ्राई पन्ना पोरो मीदी एन्ने इरुंदालो नम्म कंडिपा अद मारिनेशन यूस पनिकला अदनाले एदुम वेस्ट आगादे इप्पो मूणु वेंगायत्तै ना कट पन्नी वच्चिरुक्केन अदुल ओरु रेंडु वेंगायत्तै वंदु इदुल पोट्टु ना फ्राई पन्नी तनिया एडुक्क पोरेन फ्राई पन्ना आनियन वंदु नम्म तनिया एडुत्तु वच्चिरुक्क ओरु प्लेट्ल इप्पो नम्म मैरिनेट पन्ना पोरोम द 1 kg चिकन इदु इरुक्कु इतना इंजी पूंड पेस्ट वो स्पून परिये स्पून और स्पून पड़े चिना स्पून और वन अंड हाफ एको अपर और स्पून गरम मसाला और स्पून मंज तूल और स्पून कोत्तमल्ली तले और कई कुत्तलवे एको அதே மாதிரி கருவாப்பிள்ளையையும் ஒரு கொத்தளவு எடுத்துக்கோங்க இப்ப நான் குழம்பு மசாலா போட போறேன் एक्चुअली குழம்பு மசாலால வந்து மிளகாய் தூள் இருக்கு தனியா தூள் இருக்கு அதனால நான் வந்து இது வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி அதை வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க நீங்க அப்புறம் தேவை உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி salt salt போட்ட பிறகு நம்ம வந்து oil ஊத்த போறோம் இது கொஞ்சம் நல்ல oil ஊத்துங்க நல்ல மர்ஜ் ஆகணும் अपना वो रोम टेस्टिया कुछ आयिल ऊतेंगे मिक्स पड़े मिक्स पड़िया नम्बर फ्राई पड़ी आनियन वो आड पड़पो ना मिक्स पड़े और हाफ एन हवर कंपा ऊरा वे मिनिमम हाफ एन हवर वे मैक्सिमम वन हवर वाकू ना நம்ம மாரினேஷன் process ஓவர் ஒரு half an hour ஊறட்டும் இப்போ மாரினேட் பண்ணி half an hour ஆயிடுச்சு இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பண்ண போறோம் boiling part இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஆனியனை ஃப்ரை பண்ண கடாய் தான் யூஸ் பண்றோம் லைட்டா oil இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இதல இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கறோம் நாம வந்து ஆனியன் போட போறோம் ஆனியன் பண்ணி போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க நல்லா மேஷ் ஆகட்டும் வெங்காயம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நாலு பச்சை மிளகாய் போட போறோம் கீரி விட்டுறோம் அந்த பச்சை மிளகாவை இது நல்லா மேஷ் ஆயிட்டேனா தக்காளியை நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான் பச்சை மிளகாய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம் ஒரு தக்காளி எடுத்துக்கேன் நானு அந்த ஒரு தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கோ நல்லா மேஷ் பண்ணி விடுங்க நல்லா தக்காளி நல்லா மர்ஜ் ஆகட்டும் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க அது எல்லாமே நல்லா ஒன்னு சேர்ந்துட்ட பிறகு நம்ம சிக்கன் ஆட் பண்ண வேண்டியதுதான் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மாரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ண வேண்டியதுதான் சிக்கன் ஆட் பண்றேன் இப்போ நம்ம நல்லா mix பண்ணி விட்டுட்டோம் இது வந்து இப்ப மூடி வைக்க போறோம் இது 10 minutes வந்து வேகட்டும் actually இதுக்கு வந்து தண்ணி ஊத்த கூடாது சுக்கா வந்து எப்படி இருந்தாலும் சிக்கன்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது விட்டு விட்டு அது வேகும் நம்மளும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண கூடாது ஒரு 10 minutes கழிச்சு கழிச்சு வந்து நம்ம கிளறி விடணும் ஏன்னா அடி பிடிக்க கூடாது அத ஒட்டி பாத்துக்கணும் பாத்தீங்கன்னா 10 minutes ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிக்கனை இப்போ பாத்தீங்கன்னா கீழ லைட்டா வாட்டரியா இருக்கும் அதுவே சிக்கனே தண்ணி விட்டுறோம் அதனால நம்ம எதுமே பண்ணவே வேண்டாம் லைட்டா நீங்க வந்து பிரட்டி விட்டுட்டு மூடி வெச்சிடுங்க அது நல்லா வேகட்டும் இன்னும் ஒரு 10 minutes கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 10 minutes 10 minutes ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து கிளறி கிளறி விட்டோம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து மூட கூடாது எம்எல் ஏனா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு நமக்கு சுக்கா வேணும் இப்போ அதுக்காக இது ஓபன்லயே எம்எல் வெச்சு அதை வந்து சிம்ல வெச்சு வேக விடுங்க
நல்லா வெந்து அப்படியே வந்து இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா நமக்கு வந்து கிரேவி கிடைக்கும் அதுதான் சிக்கன் சுக்கா அதனால எம்எல் அதுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்போ இது ஓபனாவே வேகட்டும் இப்போ நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா தனித்தனியா வந்துடுச்சு சிக்கன் இப்படி தான் வரணும் சிக்கன் சுக்கா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை இப்போ நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி டு சர்வ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ